அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு எல்லோரும் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு நம்புகிறேன். ஸோ சோஷியல் டிஸ்டன்சிங்கை இன்னும் மேலும் வலு சேர்க்குற மாதிரி ஒரு சின்ன டூல் ஒன்று பண்ண போகிறோம். ஸோ அந்த டூலை தான் இப்போ நம்ம பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு காமனான ஐலம் ஷீட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஐலம் ஷீட்டுன்றது ஒன்றும் இல்லை, நம்ம சுவிட்ச் போர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். லைக் பழைய கால சுவிட்ச் போர்ட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஐலம் ஷீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து ஐலம் ஷீட்ஸ் ஈவன் ஹார்ட்வேர் ஷாப்ஸ்லேயும் வந்து கிடைக்குது. நான் இதில் யூஸ் பண்ணி ஐலம் ஷீட் பார்த்தோம் அப்படின்னா, அது ஒரு 0.2 inches திக் இருக்க மாதிரி ஒரு ஐலம் ஷீட் எடுத்திருக்கேன். ஏன் அந்த 0.2 திக்னஸ் அப்படின்னா, அது ஈஸியாக பிரிட்டில் ஆகாது, லைக் ஈஸியாக உடையாது அப்படின்றதுனால அந்த மாதிரியான திக்னஸ் ஐலம் ஷீட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஐலம் ஷீட்டு வந்து சின்ன பீஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். என்ன டைமென்ஷனில் கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு 3 inch லென்த்லேயும் 1.5 inch வித்லேயும் வந்துட்டு நான் ஒரு ஐலம் ஷீட் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை எதுக்காக இந்த ப்ராசஸ் இந்த டைமில் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்து லாக்டவுன் முடிஞ்சு எல்லோரும் வந்துட்டு ஒரு இயல்பான வாழ்க்கைக்கு நம்ம திரும்ப ஆரம்பிக்க போகிறோம். இயல்பான வாழ்க்கைன் போது நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்காமல் சோஷியல் டிஸ்டன்சிங்கை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி ப்ராப்பரான ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுறது போக, ஒரு டெய்லி பேசிஸில் டோர் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அப்படி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஆஃபீஸ் போக ஆரம்பித்தோம் அப்படின்னா, ரூம் டு ரூம் ஆக்சஸ் இருக்கலாம், ரூம் டு ரூம் டோர் இருக்கும். ஸோ ரூம் டு ரூம் டோரை வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ், அந்தன்னு சுவிட்சஸ் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த மாதிரியான டூல் ஒன்று வச்சு ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஈவன் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறோம், ஒரு டோர் திறக்கணும் அப்படின்னா கை யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டூலை யூஸ் பண்ணி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். லைக் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ன்றது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, புஷ் அண்ட் புல் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் அந்த ஷீட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன குட்டி ஷீட்டை ஐலம் போர்டிலேருந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான மாதிரி நான் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு நார்மலான பெர்மனன்ட் மார்க்கர் அண்டு ஒரு ரூலர் ஸ்கேல் வச்சு இதுக்கான டைமென்ஷன் வந்து நான் ஸ்கெச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்க, இதில் வந்துட்டு எனக்கு தேவையான அளவுக்கு நான் மார்க்கிங் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஒரு பேசிக்கான டூல் இருந்தாலே போதும், ஒரு ஹேண்டு கட் டூல்ஸ் இருந்தால் போதும் இதை கட் பண்ணிக்கலாம். ஹேண்ட் கட் டூல் இல்லை அப்படின்னா, நார்மலான ஒரு ஹாக்ஸா ஃப்ரேம் அண்ட் பிளேட் வச்சு இதை கட் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமான டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, இது வந்துட்டு இந்த வீடியோ முழுக்க முழுக்க வந்து ஒரு அடல்ட்டுக்கான வீடியோ. லைக் அடல்ட்டுக்கான வீடியோ அப்படின்னா ஒன்றும் இல்லை, லைக் இது வந்துட்டு ஒரு அடல்ட்டு கட் பண்ணி அவங்க டே டு டே லைஃப்பில் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. இது வந்து கிட்ஸ், அதாவது சின்ன பசங்க வந்து இதை வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது கட்டாயமாக. அண்டு பேரண்ட்ஸ் வந்துட்டு இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரி நான் மார்க் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். மார்க் பண்ணது வந்துட்டு ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி, அந்த பாக்ஸ் வந்து நான் இந்த டூல் வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். அந்த இது வந்து ஒரு கீச்சைன் ஹோல் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது வந்துட்டு நம்ம பேண்ட்டோட பக்கல்ஸில் இதை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ரோப் புல் ரோப் வச்சு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். வந்துட்டு இதை கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த டூல் வச்சும் கட் பண்ணலாம், ஈவன் நான் ஹாக்ஸா ஃப்ரேம் வச்சும் கட் பண்ணியிருப்பேன் இதில். ஸோ அந்த வீடியோவும் இதில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சோஷியல் டிஸ்டன்சிங்கில் இது வந்துட்டு ஒரு மெடிக்கல் ஷாப்லாம் போகிறோம் அப்படின்னா கை டோர் வச்சு கை திறக்காமல் நம்ம இதை வச்சு ஃபுல் அண்ட் புஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இது முக்கியமாக யூஸ் ஆகும். இது ஒரு ஆல்ரெடி ஒரு வெப் ரெஃபரன்ஸில் தான் நான் இந்த லிங்க் எடுத்து பண்ணியிருக்கேன். ஈவன் முடிஞ்சால் அந்த வெப் ரெஃபரன்ஸையும் நான் இதில் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது வந்து ஒரு ஐலம் ஷீட்டில் தான் பண்ணோம் அப்படின்ட்டு இல்லை, ஈவன் ஒரு நார்மல் மெட்டல் பிளேட்லேயும் இதை பண்ணலாம். மெட்டல் பிளேட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்ன்றதுனால ஒரு ஹார்ட்வேர்ஸ் போய்ட்டு இந்த மாதிரி ஐலம் ஷீட் வாங்கி நம்ம இதை ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ ஹாக்ஸா ஃப்ரேம் வச்சு கட் பண்ணுறது தான் இந்த ப்ராசஸில் பண்ணியிருக்கேன். ஸோ ஹாக்ஸா ஃப்ரேம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சேஃப்டி மெஷர்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. வேறு எதையும் வந்து யோசிச்சுனே இதை பண்ண வேணாம். முக்கியமாக வேறு எதையும் வச்சுருந்தது சொல்ல வந்தது என்னென்னா, ப்ராப்பராக இந்த ஒர்க் மட்டும் பண்ணுங்கள், கான்சன்ட்ரேட் பண்ணி. ஏன்னா இது வந்துட்டு ஒரு ஹசாரஸ் டூல்ன்றதுனால இதை வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நான் கொஞ்சம் வந்துட்டு அமெச்சூராக தான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா தெரியும். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் இந்த பீஸ் இப்படி தான் இருக்கும். இதை பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஹேண்ட் டூல் தான். இதை இன்னும் கொஞ்சம் லுக் அண்ட் ஃபீலுக்காக நான் வந்து ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
Stay safe and maintain social distancing. Thank you. Bye-bye.